அதாவது அட்டோமிக் மாஸ் யூனிட்ஸ். அணுத்திரை அளவு என்பது AMU. அணுத்திரை அளவு என்பது வரையறுக்கிறது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு. தர ஒன்றில் 12 வரைவிலக்கணத்தில் சொல்றா C12R சமதானி அணு ஒன்றின் திணிவு 12 பிரிக்கம் என்ற அணுத்திரி அளவு பெருமானம். இந்த அணுத்திரி அளவு பெருமானத்தை நேரடியாக கணிக்கலாம். அதாவது ஒரு மோல் C12 கார்பன் சமதானி ஒன்றுக்கான திணிவு 12 கிராம் என்று வரும். ஒரு மோல் கார்பனுக்குரிய திணிவு 12 கிராம். அதுல உள்ள ஒரு மோல் கார்பன் சமதானியில் உள்ள துணிக்கைகளின் எண்ணிக்கை 6 × 10³ மோல் -1. அப்போ ஒரு மோலுக்குரிய திணிவு 12 கிராம். ஒரு மோல்ல காணப்படுகின்ற சமதானி துணிக்கைகளின் எண்ணிக்கை 6 × 10³ அவகாதரம் 6. அப்ப ஒரு துணிக்கைக்குரிய திணிவு இவ்வளவு எண்ணிக்கையான துணிக்கைகள் திணிவு 12 கிராம். அதான் அர்த்தம். ஒரு மூலுக்கான திணிவு அதான் அர்த்தம். அப்ப என்ன செய்யும் C12 சமதானி அணு ஒன்றின் திணிவை காணும் 12 கிராம். அதுல உள்ள துணிக்கைகள் 6 × 10³ எண்ணிக்கையில பிரிப்போம். பிரிச்சா ஒரு துணிக்கைக்குரிய திணிவு வரும். இத 12 பிரிக்கிறது. பிரிச்சு எடுத்தோம்னா ஒன்றிங்கில் 6 × 10³ கிராம். இதை பிரிச்சு எடுக்கும் போது 1 × 6 × 5 தர 10 × 24 கிராம் இப்படி பிரிச்சு எடுக்கலாம். இதான் அணுத்திரி அளவு பெருமானம், அதாவது AMU. இந்த AMU பல ஒரு யூனிட் என்று சொல்றது. ஒரு யூனிட்டுக்குரிய தெரியும் அறிமுகப்படுத்த ஒரு யூனிட். அடுத்தது ஒரு டால்டன். ஒரு டால்டன், ஒரு AMU, ஒரு யூனிட், ஒரு டால்டன். இந்த விஷயங்கள் அறிமுகப்படுத்திருக்கேன். டால்டன் அளவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யூனிட் அளவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. AMU பதிலாக பாவிக்கிறது. சரியா, ரைட். இதெல்லாம் என்னத்துக்காக எடுக்கிறோம்னா ஒரு அணுக்குரிய திணிவு மிகச்சிறிய பெருமானம் உடைய. ஒரு அணிலின் திணிவு மிகச்சிறிய பெருமானம் உடைய. இதை சார்பு திணிவாக வரை ஏற்கப்பட்டிருக்கு. ஒரு அணுக்குரிய திணிவை முழுவண்ணாக மாற்றுவதற்காக சார்பு திணிவு என்ற விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் சாரணு திணிவு. அணுக்குரிய சாரணு திணிவு, சார்பு திணிவு. சாரணு திணிவு என்றால் அணு ஒன்றின் திணிவு, அதாவது அணு திணிவின் கீழ் அணுத்திணிவு அழகின் எத்தனை மடம் என்று பார்க்கிறது. அணுத்திணிவு அழகு அந்த ஏஎம்யுடைய எத்தனை ஏஎம்யு வருது. அணுக்குரிய திணிவு எடுத்து அங்கே அணுத்திணி அழகால பிரிச்சா எத்தனை யூனிட் அறிவு, எத்தனை டால்டன், எத்தனை ஏஎம்யு இருக்குன்னு சொல்லி வரையறுக்கிறதா சார் அணுத்திணிவு. என்ற ஒரு அணுக்குரிய திணிவு மிகச்சிறிய பெருமானம். அந்த மிகச்சிறிய பெருமானத்தை முழுவதாக வரையறுப்பது தான் இதை கொடுக்கிறது. அதுல இருந்துதான் சாரணி திணிவுக்குரிய வரைவிலக்கணத்தை முன்வைக்கிறது. அதுக்காக தான் சாரணி திணிவை காண்பதற்கான முயற்சிகள் செய்தது, ரைட். அப்ப இந்த இடத்துல சாரணி திணிவின் உதாரணத்துக்கு ஐதரசனுக்குரிய சாரணி திணிவு, ஐதரசன் 1:1 சமதானிக்குரிய சாரணி திணிவு பெருமானம் 1.0078 AMU அல்லது 1.0078 யூனிட் அல்லது 1.0078 டால்டன் இப்படி கொடுப்பது. அதே மாதிரி அடுத்தது ஆக்சிஜன் 16:8 சமதானியின் சாரணத்திரிவு இளவரையர் அண்ணலவா சொல்றேன். இந்த பெருமான் 15.9954 இப்படி அண்ணலவான பெருமான் இவ்வளவு AMU என்று வரையறுக்கிறது. அல்லது 15.9954 யூனிட் அல்லது 15.9954 டால்டன் இப்படி வரையறுக்கிறார். இதுல இருந்து ஒரு அணுக்குரிய திணிவையும் கணிக்க இப்ப பாருங்க முழுவதாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அண்ணளவாக இது 1, அண்ணளவாக இது 16 முழுவதாக வரையறுக்கப்பட்டிருக்கு. முழுவந்த கருத்து வரையிருக்கு சாரணி திணிவு. அப்ப இந்த இடத்துல இருந்து ஐதரசனுக்குரிய அணு திணிவு, ஐதரசன் 1:1 சமதானிக்குரிய அணு ஒன்றுக்கான திணிவு அணு திணிவு அதை காணலாம். அணு ஒன்றுக்குரிய திணிவு எப்படி இன்னாருக்கு சாரணி திணிவுக்குரிய சமன்பாடு
சாரணத்திரிவு சமன் அணுத்திரிவு இங்கிலானத்திரிவு அளவு. அப்ப இங்கே சாரணத்திரிவு அணுத்திரிவு அளவால் பெருக்கினால் அணு ஒன்றுக்கான திணிவு பெறப்படும். அதாவது 1.0078 யூனிட் பெருக்கணும் என்ற அணுத்திரி அளவால் 1.66054 தர 10^24 கிராம பெருக்கினால் ஒரு அணுவுக்குரிய திணிவு வரும். அது மிகச்சிறிய பெருமான மாதிரி. அதாலதான் சாரண திணிவுகள் என்ன முன்வைக்கப்படுறது. அதே மாதிரி நீங்க ஒட்சன் 16 சமதானிக்கும் அணுத்திணிவை காணலாம். இதுல அணுத்திணிவை காணலாம். அதுக்குரிய சாரண திணிவை 15.9954 யூனிட் 1.66054 தர 10^24 அளப்பெருக்கள். அதாவது அதுக்குரிய அணுத்திணி அளவு அளப்பெருக்கள் பெருக்கணிங்களா அதுக்குரிய சாரணத்திணிவு பெறப்படும். இப்ப அடுத்த இப்படி அணுத்திணி அளவு செய்து அறிமுகப்படுத்திருக்கிறேன். என்ன வரைவிலக்கணம் என்று தெரிஞ்சிருக்கேன். அணுத்திணி அளவு பெருமானம் எப்படி கணிக்கப்பட்டது வரைவிலக்கணத்துல பாருங்க. ஒரு மூல் காபன் சமதானிக்குரிய திணிவு 12. ஒரு மூல்ல காணப்படுற துணிக்கைகளுடைய எண்ணிக்கை 6.2×10^23. ஆகவே ஒரு துணிக்கையோட திணிவு தான் காபன் C12 சமதான அணு ஒன்றுக்கான திணிவு. அப்ப 12 துணிக்கைகளுடைய எண்ணிக்கையால பிரிச்சிங்களா ஒன்றுக்குரிய திணிவு அதை 12 பிரிச்சு அதை அணுத்திணி அளவு வந்து வரைவிலக்கணத்தை படுத்திருக்கு. இந்த அணுத்திணி அளவின மடங்காக சாரண திணிவுகளை சொல்றோம். அதான் சாரண திணிவு இந்த சொல்லியிருக்கேன். அதுல இருந்து அணு ஒன்றுக்கான திணிவு இந்த பெருக்கி எடுத்து பாருங்க. இந்த பெருமான மிகச்சிறிய பெருமானமாக இருக்கு. அதுக்காக தான் சாரண திணிவு என்பது முழுவதாக வரையறுப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அணுவுக்குரிய ஒரு நியூக்ளைட்டுக்குரிய சாரண திணிவு என்ற விஷயத்தை கணிச்சிருக்கேன். இப்ப என்றால் ஒரு மூலகம் ஒன்றுக்கு மேற்பட்ட சமதானிகளை கொண்டதாக ஒரு மூலகம் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட சமதானிகளை கொண்ட மூலகம் அப்ப ஒரு சமதானியுடைய மூலகத்தின் சாரணத்தின் எப்படி கணிக்கிறது. மூலகத்தின் சாரணத்தின் சமதானியுடைய மூலகத்தின் சாரணத்தின் அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சமதானிகள் ஒரு மூலகத்துக்கு இருந்தால் அந்த சமதானிகளுக்குரிய வெயிட் எல்லாம் அந்த மூலகத்துல சாரணத்தின் சம்பந்தப்படும். மூலகத்துல வெயிட்ல சம்பந்தப்படும். அப்ப என்ன வரையறுக்கப்படுதுன்னா ஏற்கனவே அஸ்டன் தோம்சன் என்பவரால் சொல்ற விளங்குதே அதாவது மூலகத்துக்குரிய சாரணத்திரிவு காணிக்கப்படும் டைரக்டா. சமதான பெரும்பாலான மூலகங்கள் சமதானிகளை கொண்டிருக்கு. ஒரு நியூக்ளைட்டுக்குரிய சாரணத்திரிவு எந்த சமமான பயன்படுத்தி கணிக்கலாம். அதுல இருந்து ஒரு மூலகத்துல சாரணத்திரிவு எப்படி கணிக்கிறது. ஏற்கனவே அஸ்டன் தோம்சன் ரெண்டு பேராலையும் சமதானிகளுக்கான அளவறிமுறை தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. சமதானிகளுக்குரிய அளவறிமுறை தகவல்கள் 1 சமதானிகளின் எண்ணிக்கை இது தந்திரி. 2 சமதானிகளுக்குரிய சாரண திணிவுகள் தனியொரு நியூக்ளைட்டுக்குரிய சாரண திணிவுகள் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நியூக்ளைட்னா ஒரு சமதானி அதுக்குரிய சாரண திணிவு இந்த சமன்பாடை பயன்படுத்தி கணிக்கலாம். ஒவ்வொன்று அனைத்து அளவாலையும் ஒரு அதுவுக்குரிய திணிவை பிரித்தால் அது வரும். ரைட், அது கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்த சார்வலன்கள் தரப்பட்டிருக்கு. சார்வலன்கள் இந்த 3 விஷயமும் கணிக்கப்பட்ட தரவுகள் பெருமாள். இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் சமதானியுடைய மூலகத்துல சாரண திணிவுகளை கணிக்கிறது. அதாவது சமதானியுடைய மூலகத்தின் சாரண திணிவு சமன் கூட்டுத்தொகை ஒவ்வொரு மூலகத்திலையும் ஒவ்வொரு சமதானிக்கும் உரிய சாரண திணிவு ஒவ்வொரு சாரண திணிவு இருக்கு. அந்த சாரண திணிவுகளை நாம சார்வலன்களால பெருக்கணும். பெருக்கி ஒன்பதாக பெருக்கி எடுக்கணும். அதான் சம் குறியீடு பாவிச்சிருக்கு. சரியா? அப்ப சமதானிகளின் சாரண திணிவு தர ஒவ்வொன்றுடைய சார்வலன் தரப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட சமதானி ஒரு மூலகத்தில் இருந்தா ஒரு சமதானி எத்தனை பெர்சன்டேஜ் அடுத்த சமதானி எத்தனை பெர்சன்டேஜ் என்று தரப்படும். அந்த பெர்சன்டேஜ் தான் அதுல சார்வலன் இயற்கை இருக்கை வீதம் என்று சொல்றது. அப்ப அது ஒவ்வொரு சமதானி எடுத்தா ஒரு நியூக்ளைட் அதுக்குரிய சாரண திணிவை கணிச்சிருப்பா. அங்கிருந்து அந்த கணிக்கப்பட்ட சாரண திணிவு பெருமானத்தை அதுல சார்வலன் அதை பெருக்கி எடுத்து ஒவ்வொன்றாக பெருக்கி எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சமதானிகள் இருக்கும் அதை கூட்டி 100 பிரிச்சிங்கன்னா சமதானியுடைய மூலகத்துக்கான சாரண திணிவை கணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்றேன். அதாவது சமதானியுடைய மூலகம் ஒன்றுக்குரிய சாரண திணிவு கணிப்பதற்கு ஒரு தகவலை சொல்றேன். அதாவது குளோரின் 2 சமதானிகளை கொண்டதா இருக்கு. குளோரின் 35 17
குளோரினுக்கு ரெண்டு சமதானம் 35:17 அதுக்குரிய சாரணத்தினி 34.9694 யூனிட்ஸ் அதுல சாரணத்தினி அந்த நியூக்ளைட் சமதானம் சாரணத்தினி அதுக்குரிய சார்பலன் 75%. அதே மாதிரி குளோரின் 37.17 இந்த சமதானிக்குரிய சாரணத்தினி 36.966 யூனிட் இங்கே 25%. இப்படி தரவு தரப்படுகிறது. இந்த தரவு அடிப்படையாக கொண்டு நீங்க இந்த தரவு அடிப்படையாக கொண்டு நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த சமதானியுடைய குளோரின் என்ற மூலகத்துக்குரிய ரெண்டு சமதானி இருக்குது, இந்த குளோரின் என்ற மூலகத்துக்குரிய சாரணத்தினிவை கணிக்கலாம். இது எப்படி கணிக்கப்பட்டது உள்ளே, இது ஒரு நியூக்ளைட்டுக்குரிய அணு ஒன்றுக்கான திணிவு எடுத்து அணுத்தினி அளவு பிரித்தினால் கணிக்கப்பட்டது. இப்ப ஒரு குளோரினுக்குரிய சாரண திணிவு இதை கொடுக்கல, 35 கொடுக்குறியா 30 கொடுக்குறியா பிரச்சனை இருக்கு. அப்ப குளோரின் என்ற மூலகத்துக்குள்ள 35 சமதானியும் 37 சமதானியும் அந்த வெயிட்ல பங்கெடுக்கு. அவை அதுக்காக என்ன செய்யறா, குளோரினின் சாரண திணிவை காணும். குளோரினின் சாரண திணிவு, குளோரினுக்குரிய சாரண திணிவு. அப்ப குளோரின் சாரண திணிவு எப்படி வரையறுக்கணும்னு அறிக்கை, ஒவ்வொரு சமதானிக்குரிய சாரண திணிவின் சார்பலன்களை பெருக்கி பெருக்கி போட்டுவோம். ரைட். அப்ப இங்க 34.9694 யூனிட் பெருக்குவோம் வந்து 75 யூனிட் அளவு தேவையில்லை. அடுத்தது 36.966 தர 25 பெருக்குவோம். பெருக்கி கூட்டி வார பெருமானத்தை மொத்தமாக 100 அளவு பிரிப்போம். பெர்சன்டேஜ் தானே, 100 அளவு பிரிப்போம். இப்படி பிரிச்சு எடுத்தீங்கன்னா அண்ணளவாக 35.5 விட வருது. அப்ப குளோரின் மூலகத்துக்குரிய சாரண திரிவு 35 சான்ஸ். இப்படித்தான் கணிக்கப்படுறது.